வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க சில பஞ்சாயத்து யூனியன்லேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன், டிரைவருக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பஞ்சாயத்துலேருந்து இந்த வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி பஞ்சாயத்துலேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கர் திருநகரி பஞ்சாயத்து யூனியன்லேருந்து ஜீப் டிரைவர், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் பஞ்சாயத்துலேருந்து ஜீப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடங்குடி பஞ்சாயத்துலேருந்து ஜே ஆஃபீஸ் அசிஸ்டண்டும் நைட் வாட்ச்மேனுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சாத்தாங்குளம் பஞ்சாயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவில்பட்டு பஞ்சாயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜீப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், மூணு ஜாப் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கைத்தாறு பஞ்சாயத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட்டப்பிடாரம் பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கு நைட் வாட்ச்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் பஞ்சாயத்திலிருந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புதூர் பஞ்சாயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பஞ்சாயத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பஞ்சாயத்து யூனியன் சேர்ந்தவங்களோ அந்த பஞ்சாயத்து யூனியனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பக்கத்தில் அதர் பஞ்சாயத்து யூனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த மொத்தம் 10 யூனியனுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் அதோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னராக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டப்படாரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையிலேருந்து வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஜாப் கேட்டகரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 3 வேகன்சி, இரவு காவலருக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த அலுவலக உதவியாளருக்கு 3 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட அருந்திரியர், ஆதரவற்ற விதவைகளுக்கு 1 வேகன்சியும், மிகவும் பிற்படுத்த வகுப்பினருக்கு 1 வேகன்சி, மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் அல்லாத பிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இரவு காவலர் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் போதும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 10 பஞ்சாயத்து யூனிட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் கேட்டகரியும் 8th பாஸ் ஆயிருந்தால் மட்டும் போதுமானது அலுவலக உதவியாளருக்கு. இரவு காவலர் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லா பஞ்சாயத்து யூனிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவரே கல்வி தகுதி தான். அதுக்கப்புறம் இதுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் 32 வயது இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அது போக பிசி கேட்டகரினு எடுத்திங்கன்னா 34 வயசு இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். ஆதரவற்ற விதவைகளும் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 37 வயசு இருக்கவங்க நீங்கள் எல்லாமே விண்ணப்பிச்சிக்கலாம். இரவு காவலர், அலுவலக உதவியர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே. இதற்கான ஸ்டார்டிங் சேலரினு எடுத்துக்கிட்டிங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு ஸ்டார்டிங்கே 15,700லேருந்து கொடுக்குறாங்க. இரவு காவலருக்கும் அதே 15,700 தான் ஸ்டார்டிங் சேலரி. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பள வரைவு 50,000 வரையும் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து சைடில் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. இது 1 மாதத்துக்கு முன்னதாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, நீங்கள் என்ன வட்டாரம், அதுக்கப்புறம் விண்ணப்பிக்க என்ன சுழற்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அந்த டீட்டெயிலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பதாரின் பெயர் தமிழ்லையும் எழுத வேண்டியது இருக்கும், நீங்கள் இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் எழுத வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் பெயர் அல்லது தந்தையின் பெயர் அல்லது பாதுகாவலன் பெயர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாலினம், நீங்கள் ஆணா பெண்ணா திருநங்கையாங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகவரி, இப்போ அஞ்சல் குறியீட்டனோ டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தரா ஓட்டப்படாரம் வட்டத்தை சேர்ந்தவரா, அவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால ஓட்டப்படாரம் வட்டத்தை சார்ந்தவங்க மட்டும் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 6வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை என விண்ணப்பதாரர் குடியிருந்த வரும் வட்டாரம் குறிப்பிடுங்க கொடுத்துருக்காங்க. ஓட்டப்படாரம் தொகுதியை சேர்ந்தவங்க மட்டும் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் விண்ணப்பிச்சு வேஸ்ட்டு தான். அதில் இருக்கவங்க மட்டும் விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரம் கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க, இது ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்கள் வயது கேட்டிருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி, நீங்கள் அதிகபட்சமாக என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்சிஏ, எஸ்டிஏ, இல்லை அதர் கேட்டகரியாக கேட்டிருக்காங்க, அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிஞ்சிருந்தீங்கன்னா அதோட பதிவு எண், நீங்கள் பதிவு செஞ்ச நாள், அதுக்கப்புறம் புதுப்பிக்க வேண்டிய நாள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரர் பிற தகுதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு போக எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் டைப்பிங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில் எதுவும் இருந்துச்சுன்னா அதை டீட்டெயில் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் 13 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு பணியில் சேர முன்னுரிமை எதுவும் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எந்த மாதிரி ப்ரையாரிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரோனா தொற்று மற்றும் இதர வழியிலும் பெற்றோரை இறந்தவங்க, அதுக்கப்புறம் தமிழக அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பயின்ற சான்று நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், இல்லை கலப்பு திருமணம் செஞ்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அதோட டீட்டெயிலை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 14 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லையான்னு கேட்குறாங்க, நீங்கள் என்னவோ டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விதவையா இல்லை ஆதரவற்றோரால் கணவராக கைவிடப்பட்டவராக சொல்லி ஒரு ஜாப் கேட்டகரி கேட்டிருக்காங்க. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது டிக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் டிக் பண்ணிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாற்றுச்சான்று உங்கள் டிசி அட்டாச் பண்ணிக்கோங்க, உங்கள் கல்வித்தகுதி சான்று அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ், அதாவது ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி, இல்லை குடும்ப அட்டை, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்று எதுவும் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தீங்க அதோட டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜாதி சான்று இது எல்லாமே வச்சிருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ஆமாங்கிற டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேல்கூறிய விரவலெல்லாம் நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், இதில் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா என்னோட ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட டிக்ளரேஷன் கேட்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்து நீங்கள் சைன் பண்ணிடுங்க, இங்கே இடம் 4 கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த அட்ரஸ்க்காக நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன அட்ரஸ்னால் ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், ஓட்டப்படாறு ஊராட்சி ஒன்றியம், ஓட்டப்படாரம் 628-491, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லாமல் தகுதியுடைய விண்ணப்பிற்கு நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடம் தேதிக்கூடிய கால் லெட்டர் அனுப்பணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி அனுப்புகிற சில நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு சொல்லி முதல்ல பார்த்துலாம். விண்ணப்பத்தான் கல்வி தகுதி, இருப்பிட சான்று, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று, பிற சான்று அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இது எல்லாமே பார்த்துட்டோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா 25 ஸ்டாம்ப் ஒட்டி சுய முகவரி கூடிய ஒரு அஞ்சல் கவரை இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு ஜாப் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதியில் விண்ணப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் தனித்தனியாக தான் நடைபெறும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நீங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.